ஓம் தத்பொருட்சாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய. ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய குழிகன் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு ஜாதக ரீதியாக லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாம் இடம், அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்துல மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த குழிகன் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கால்வாசி பேருக்கு மறுமணம் என்ற சூழலை நிச்சயமாக தருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இருமணம் இணைந்து திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனமாக வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் மறுமணம் என்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மாந்தி என்ற இந்த குழிகன் பகவானுக்கு உண்டான ஒரு சிறப்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் வந்து பொதுவாக நீங்கள் கவனித்து பாருங்கள், நல்ல மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திறமையான ஒரு பொண்ணுக்கு திறமையில்லாத ஒரு மன வாழ்க்கை, அதாவது திறமையில்லாத ஒரு ஆடவன் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர், அதாவது மணமகன் திறமையாக இருந்துகிட்டு இருப்பாருங்க, ஆனால் மணமகள் அந்த அளவுக்கு திறமை இல்லாமல் ஆடம்பரமான செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதி பகவான் இருந்தார் அப்படின்னு வைங்களே, ஏழாம் இடத்துல பெண்ணுக்கோ ஆணுக்கோ இந்த கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, ஏட்டிக்கு போட்டியான எண்ணங்களும் யதார்த்தமே இல்லாத குடும்ப வாழ்வும் சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் என்ற சூழ்நிலை மிகுதியாகக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாகவே உருவாகும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. மற்றவர்களுக்கு நல்லவராக இருக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்கக்கூடிய இவங்க ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள் நல்லவங்களாக இருக்க முடியாத, உண்மையானவராக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும். அதனால் ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வருத்தம் வராமல் இருப்பதற்கு ஜாதக பொருத்தத்தை நிச்சயமாக பார்ப்பது நிதர்சனமான நன்மை. இன்றைய ஆன்மீக தகவலில் எட்டாம் இடத்துல மாந்தி என்று சொல்லக்கூடிய குழிகன் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடம், ஆணாக இருந்தால் அவருக்கு வந்து புதையல் ஸ்தானமாகவும் ஆயுள் ஸ்தானமாகவும் சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே எட்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானமாக மறுக்கப்படாத உண்மையாக கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் மற்ற ஸ்தானங்களை பாருங்களேன், லக்னமாக இருந்தால், இரண்டாம் இடமாக இருந்தால், மூன்றாம் இடமாக இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான காரகத்துவம் அமைஞ்சிருக்கும். ஆனால் எட்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை பொறுத்தளவுக்கு புதையல் மற்றும் ஆயுள் ஸ்தானமாகவும், பெண்களை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானமாகவும் சாஸ்திரத்தால் வகுத்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு அமையக்கூடிய கணவருக்கு ஆயுள் கண்டம், அல்லது அவருடைய அடிப்படை ஜாதகத்தில் ஆயுள் தீர்க்கம் இருந்ததுன்னு வைங்களே, சேர்ந்து வாழ முடியாத சோர்ந்து போன வாழ்க்கை, பிரிந்து போன வாழ்க்கையை கொடுத்துரும். அதே சமயம் ஆணாக இருந்ததுன்னு வைங்களே, ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, உறுதியான ஆயுள் இருந்தால் கூட உறுதி இல்லாத அடிக்கடி விபத்துக்கள், சின்ன சின்ன விபத்துக்கள் இருந்துகிட்டு இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் போனார்னு வைங்களே, அவர் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஏதாவது விபத்து வந்துடுமா, ஏதாவது இரத்த காயத்தோடு வருவாரா, அவருக்கு அடிபடாமல் இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு பய உணர்வுகள் இருந்துகிட்டு இருக்கும்.
பொதுவாகவே எட்டில் மாந்தி இருந்தார் அப்படின்னா தேவையில்லாத நோய் நொடிகள் ஏற்படக்கூடியது, அல்லது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்று மாத்திரைகளை எடுத்து தேவையில்லாத நோய்கள் வரக்கூடியது. சின்ன சின்ன நோய்களுக்கு கூட மருத்துவம் பார்க்கும் பொழுது அந்த மருத்துவத்தில் வந்து மாத்திரைகள் மாறி பெரிய கடுமையான நோய்களுக்கு ஆளாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான ஒரு அபத்தமான சூழ்நிலைகள் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் உண்மை. நோயே இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நாம் நினச்சால் கூட தேவையில்லாத நோய் நொடிகள் வரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா எதிர்ப்புகள் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கை திசை மாறி போகக்கூடிய சூழலும் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைய ஆன்மீக தகவலில் பத்தாம் இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அல்லது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நிலையான உத்தியோகம் அமையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகுதிக்கான உத்தியோகத்தை தேடி நிறைய முறை முயற்சி பண்ணுவாங்க, மாத கணக்கில் வருஷ கணக்கில் முயற்சி இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் நல் உத்தியோகம் அமையாது. அப்படியே ஏதாவது ஒரு வேலைக்கு, அதாவது ஆண்கள் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச உத்தியோகத்துக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்து அந்த உத்தியோகத்தை வந்து சேர்ந்துகிட்டாலும் அந்த உத்தியோகத்தில் வந்து நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த உத்தியோகத்தை செய்ய முடியாது. அப்படியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு முன்னாடி அந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானமோ நல்ல பெயரோ கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவோ திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி இருந்தாலும் எவ்வளவோ அதாவது உழைப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் முயற்சியே இல்லாத திறமையே இல்லாத மற்றொருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். எப்போவுமே நினச்சிங்க, தனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்காமல் இருந்தால் கூட நாம் தாங்கிக்கலாம், ஆனால் தகுதியே இல்லாத மற்றொருவருக்கு அந்த மரியாதை கிடைக்கும் பொழுது நம்மளுடைய மனசில் ஏதாவது ஒரு மூளையில் கொஞ்சம் ஆதங்கம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரியான ஆதங்கங்கள் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும். பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சி எடுத்து இருக்கிற உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர் வாங்குவாங்க, நல்ல பேர் வாங்கினதுக்கப்புறம் அந்த உத்தியோகத்தில் இவருக்காக சம்பளம் அதாவது ஊதியம் அதிகரிக்கும், அல்லது நல்ல பேர் வரும். அப்படி நல்ல பேர் வரும் பொழுது அந்த நல்ல பேருக்கான ஊதியம் உயர்வு கிடைக்கும் பொழுது இவர் அந்த உத்தியோகத்தில் நிலைச்சி நிற்க முடியாமல் தேவையில்லாமல் அந்த உத்தியோகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதாவது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாலி உடைஞ்ச மாதிரி தேவையில்லாத ஒரு தாறுமாறான குதர்க்கமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விதி. இன்றைய ஆன்மீக தகவலில் ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானமாக பிதாஸ்தானமாக சாஸ்திரத்தால் வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த குளிகன் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிதாவழி உறவுகள் மூலமாக ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்காது, பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நிறைய பேர் வந்து பாருங்கள், அதாவது மற்றவங்கக்கிட்ட அதாவது நட்புகள் கிட்டவோ அல்லது மாற்று மதத்தவர்கள்கிட்டவோ வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மனம் விட்டு பழகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இரத்த பந்தத்தில் வந்து பற்றோ பாசமோ இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய அண்ணன் தம்பி அப்படின்னு வாய் வார்த்தையில் சொல்லிக்கலாம், ஆனால் உண்மையான அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழ முடியாத ஒரு சூழல் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசிலேயே பெற்றவங்களை பற்றி பெருமையாக பேசாமல் தாறுமாறாக பேசக்கூடிய அப்பா என்ற ஸ்தானத்தை அதிகபட்சமாக தப்பாக நினைக்கக்கூடிய சூழல் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருக்கும். அதே மாதிரி பிதாவளி மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், பூர்வீக சொத்து என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சொத்தே இருந்தால் கூட அந்த சொத்துக்களை வந்து கண்ணால் பார்த்துக்க முடியுமே தவிர்த்து மனசால் நாம் அதை அனுபவிக்க முடியாமல்
இதுவெல்லாம் என்னுடைய சொத்து என்று சொல்லிக்கலாமே தவிர்த்து அந்த சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகள், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சொத்துக்காக ஏங்கி ஏங்கி தேவையில்லாத முயற்சிகளை கையில் எடுக்கக்கூடிய, தேவையில்லாத வம்புகளை சந்திக்கக்கூடிய, தேவையில்லாத பொல்லாப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரியான சொத்துக்கள் காலத்திற்கு தேவையான நேரத்தில் சொத்துக்கள் இருந்தால் நல்லது. காலம் போன கடைசியில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். போராட்டம், அதாவது போராட்டம் போராட்டம் என்று போராட்டமான போராட்டமாகவே வாழக்கூடிய வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் சொத்து கிடைக்கக்கூடிய, அந்த பிரயோஜனம் இல்லாமல் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பூர்வீக சொத்து இருந்தும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவே மன பித்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்பதாம் இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருக்கிற ஜாதகத்துக்கு உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சு கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.